களத்தூர் கண்ணம்மாலேருந்து இவரை பார்த்தோம். அதனால் ரொம்ப பிடிக்கும் இவர் நடிப்பு. அதனால் பார்த்தோம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதில் என் பேரனும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கான். அதனால் கொஞ்சம் வேகமாக வந்து பார்க்கலாம்னு வந்து நல்லாயிருக்கும். இந்தியன் ஒன்று பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அது மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும்னு என் பேரன் சொன்னால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து லஞ்ச லாவணியத்தை எதிர்பார்த்து ரெண்டாம் சுதந்திர போராட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு சுபாஷ் சந்திர போஸ். வழியில் கொண்டு வந்திருக்காரு இந்தியன் ஐயா, நம்மவர், உலக நாயகர், உலகம் முழுதும் பிரமாண்டப்படுத்தியிருக்காங்க, ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அவர் வரலாற்றுலேயே அந்த ஆஸ்கார் அவார்டை வந்து நம்ம தட்டி எடுப்போம். அந்த பெருமைக்கு நம்ம தமிழ்நாடே வணங்கும், நம்ம இந்தியாவே வணங்குன்ற அந்த இதில் வந்திருக்காங்க. இந்த படம் மாபெரும் 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 வெற்றி அடையும். நேற்று வரைக்கும் ப்ரமோஷனுக்கு போன நம்மவருக்கு இந்த தங்க தமிழகம், இந்த தங்க இந்தியா அவருக்கு இந்தியன் டூவை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கும். ஏன்னா சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. டிக்கெட்டே வந்து லஞ்ச லாவணியம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணுன்றதால 7000 ஷோ 1000 தேட்டரில் விட்டுருக்காங்க. அதனால் எந்த டிக்கெட்டு மேலே கூட 1 ரூபா பணம் எக்ஸ்ட்ரா வச்சு வாங்கக்கூடாதுன்றது நம்மவரோட கொள்கை. அதனால தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஓகேங்களா? எல்லா தேட்டர்லையும் ரோகிணியில் ஃபுல்லாகவே இந்தியன் டூ தான், ஓகேங்களா? கண்டிப்பாக, ஏன்னா எப்பயுமே நம்மவர் வந்து சிம்பிளாக தான் இருப்பார், எளிமையாக தான் இருப்பார். அவரோட நடவடிக்கைகளும் அவரோட தொண்டர்களும், ஏன்னா நானும் அடிமட்ட தொண்டன், ஓகேங்களா? அடிமட்ட தொண்டனாக இருந்து 2 வருஷம் அவர் கூட இருந்திருக்கேன். அவரோட கேரக்டர் என்னன்னு தெரியும். மக்களோட 10 பைசா கூட வீணாக போகக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் கூட 1 டிக்கெட் 2 டிக்கெட் வேணால் கூட கிடைக்கும் அப்படின்ற லெவலில் 7000 ஷோ போட்டு 1000 தேட்டரில் இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு. ஏன்னா 1 ரூபா கூட டிக்கெட்டுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்றது நம்மவரோட கொள்கை, அதை நாங்கள் பின்பற்றுவோம். கண்டிப்பாக இந்த படத்தோட காம்பினேஷனே அவ்வளோ பெரிய காம்பினேஷன். லைக்கா, ரெட் ஜெயிண்ட், அதுக்கப்புறம் அனிருத் மியூசிக்கு, சங்கர் சார் டைரக்ஷனு, ஒரு லெஜண்ட் சினிமாவில் கமல் சார் நடிக்கிறாரு. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமல் சாருக்காக ஒரு 4 லைன் சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். தாத்தா வராரு, எம்எல்ஏயாக போகிறாரு, எம்பியாக போகிறாரு, சிஎம்மாக போகிறாரு, பிஎம்மாக போகிறாரு. இந்தியன் தாத்தா வராரு, லஞ்சத்தை ஒழிக்க போகிறாரு, சுளுக்கெடுக்க வராரு, சுளுக்கெடுக்க போகிறாரு. கதற உட்றோம் 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 உட்றோம், கதற உட்றோம் தேற்ற கதற உட்றோம், செதற உட்றோம் அலற உட்றோம். இன்னும் எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யானாலே படத்துக்கு ஸ்ட்ராங் தான். பிரியா பவானி சங்கர் நிறைய படம் இப்போ ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு வராங்க. கண்டிப்பாக படம் பயங்கர பிளாக் பஸ்டராக தான் இருக்கும், பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஏன்னா சங்கர் சார்னாலே ஒரு பிரம்மாண்டம் தான். ட்ரெய்லரே வேறு 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 மாதிரி இருக்குது. கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம், பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக படம் எடுப்பார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக இந்த படம் எடுத்துகிட்ருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் வந்து நிறைய வேஷம்லாம் போட்டிருக்காரு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் நான் நேரிலே பார்த்தேன், ரொம்ப க்ரௌட்லாம் போட்டு நல்லா சூப்பராக எடுத்தார். இந்த படத்தில் கமல் எப்படி காட்டியிருக்காங்க, ரொம்ப நாள் அப்புறம் 25 வருஷம் அப்புறம் கமலை வச்சு படம் எடுக்கிறாரு, நம்ம பேட்டியிலே சொல்லியிருந்தார். அதை பார்க்க வந்திருக்கேன் சார். இந்த படத்தில் என்ன எதிர்பார்க்கனா கமலோட கெட்டப்பு எப்படி நடிக்கிறாரு. ரொம்ப நாள் கழித்து இப்போ விக்ரம் படம் நடிச்சிருந்தார், ரொம்ப நாள் கழித்து இதுவும் ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறாரு. அதனால் கெட்டப்லாம் எப்படி இருக்குது, அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது, திரையில் பார்க்கலான்னு வந்திருக்கேன் சார். லேடிஸ் கெட்டப் போட்டு ரொம்ப வயசான கேரக்டர்லாம் நடிச்சிக்கிறாரு கமல் சார். இப்போ வந்து தாத்தா கெட்டப்பில் நடிக்கிறாரு. இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்கும், ஏன்னா வச்சுக்க ஒரு 2 வருஷம் கேப் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் வந்து நல்ல ஸ்பீட்பேக்கு. அனிருத் முதல் முறையாக இதை வந்து இசையமைக்கிறாரு, ரகுமான் இல்லாமல் அனிருத் இசைக்கிறாரு. நல்ல ஒரு இது வரவேற்பாக தான் பார்க்குறோம். பெரிய அளவு கொண்டாட்டோன்னா இன்றைக்கி தேட்டரில் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் தான் டிக்கெட்டு. நாங்களே டிக்கெட்டை ரொம்ப இது பண்ணி தான் எடுத்தோம், டிக்கெட்டே கிடைக்கல இது கமல் படத்துக்கு. ஏன்னா இன்றைக்கி ஃபுல் ஷோ ஃபுல்லு தான், எல்லா தேட்டர்லையுமே ஃபுல்லு தான், மக்கள் வந்து ஃபுல்லாக வருவாங்க. இன்னும் டைமிங் இருக்குல்ல, இன்னும் ஒரு 1/2 ஹவர் இருக்குது, எல்லாம் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா கமல் வந்து 2 வருஷம் கழிச்சு ஜேர்னி வச்சு நடிக்கிறாரு, நல்லா வரும். எதை எதிர்பார்த்தா இந்தியன் ஒன்னோட சக்ஸஸும் இந்தியன் ஒன்னோட பார்த்ததும் ஸோ அதை அதோட கண்டினியூஷனாக இருக்கணும்னு வந்தோம். ஸோ அப்போ இருக்க ஊழல் வந்து இப்போவும் இருக்குதானே, ஸோ அதை நம்ம டினை பண்ண முடியாது. ஸோ அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சோ அதளவுக்கு இதுவும் சக்ஸஸாக இருக்கணும்னு வந்தோம். நிச்சயமாக இருக்குது ப்ரோ. நம்ம ஃபஸ்ட் பார்ட் எவ்வளோ ரீச் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளோ ஆல் ஓவர் இந்தியா சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதில் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காமிச்சிருந்தாங்க, இது ஆல் ஓவர் இந்தியா காமிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தான். காரணம் கமல் சார் தான், கமல் சார் ப்ளஸ் சங்கர் சார் ஒரு காம்பினேஷன் தான். இந்த காம்போ அப்போயே ரொம்ப ஹிட் அடிச்சுது. ஸோ ரிப்பீட்டாக வரும்போது ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் ஆகுது, முக்கியமாக கமல் சார் தான்.
நல்லா இருக்கும். அவர் நல்லா இருப்பார். இந்தியன் மோ நல்லா இருக்கு. அது மாதிரி இந்தியன் டூவும் நல்லா இருக்கும். ஆ ரசிகர் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாம் நல்லா வரும், சூப்பராக வரும், பிரம்மாண்டமாக வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.